காட்டுல வாழ்ற விலங்குகள்லாம் இருக்குல்ல, அது தங்களுக்கு தேவையான உணவுக்காகவும் அதே நேரத்துல தங்களை வேட்டையாட வர்ற விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காகவும் மற்ற விலங்குகளோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணதான். நீங்க ஏற்கனவே தம்ப்நெயில பார்த்த மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஆஸ்ட்ரிச்சும் சரி ஜீப்ராவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வேலை பார்க்குது. இன்னும் புரியுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறோம்னா என்ன பண்ணுவோம், அதுகளுக்கு தேவையான சாப்பாடு கொடுப்போம். சாப்பாடு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். சோ அதுக்கு வந்து எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா அதே இது காட்டுல வாழ்ற விலங்குகள் வந்து சாப்பாடை எவ்வளவு தூரத்துக்கு கண்டுபிடிக்கணுமோ அதே அளவுக்கு அந்த விலங்குகளை வேட்டையாட வர்ற விலங்குகிட்ட இருந்து தங்களை பாதுகாக்கவும் செய்யணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆஸ்ட்ரிச் அதோட குறைய ஜீப்ரா மூலமா நிறைவேற்றிக்குது, ஜீப்ராவும் அதோட குறைய ஆஸ்ட்ரிச் மூலமா நிறைவேற்றிக்குது. ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, ஆஸ்ட்ரிச்சோட ஒரு கிக்கு அதாவது ஒரு மிதி இருக்குல்ல, அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குமா. எவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல்னா, இப்போ ஆஸ்ட்ரிச்சை ஒரு சிங்கம் வந்து துரத்திட்டு வருது அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரிச் கொடுக்குற ஒரு மிதியில அந்த சிங்கமே செத்து போயிருமா, அவ்வளவு தூரத்துக்கு பவர்ஃபுல்லா இருக்குது ஆஸ்ட்ரிச்சோட கிக்கு. இந்த ஜீப்ரா ஒன்றும் இழைச்சதெல்லாம் கிடையாதுங்க. ஜீப்ராவும் தன்னை துரத்திட்டு வர ஒரு சிங்கத்தை ஒரு எத்து எத்துச்சு அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு சஃபர் ஆகிற அளவுக்கு இருக்குமா இந்த ஜீப்ராவோட கிக்கும். இந்த ஜீப்ரா இருக்குல்ல, ஜீப்ராவோட கண் பார்வை பார்த்தீங்கன்னா அவ்வளவு துல்லியமா இருக்குதான். ஆனா அதே நேரத்துல ஜீப்ராவோட அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்குல்ல, அது வந்து கம்மியா தான் இருக்கு. இதே மாதிரி தான் ஆஸ்ட்ரிச்சோட ஸ்மெல் பண்ற சென்ஸ் பயங்கரமா இருக்கு, ஆனா அதோட கண் பார்வை வந்து புவராதான் இருக்கு, அவ்வளவு தூரத்துக்கு சரியா இல்லை. சோ இப்படிதான் தங்களை துரத்திட்டு வர்ற விலங்குகிட்ட இருந்து இல்லைன்னா பதுங்கி தங்களை அட்டாக் பண்றதுக்கு காத்திருக்கிற விலங்குகளிடம் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக ஆஸ்ட்ரிச் வந்து தன்னோட குறைய ஜீப்ரா மூலமாகவும் ஜீப்ராவும் தன்னோட குறைய ஆஸ்ட்ரிச் மூலமாக நிறைவேற்றிக்குது. இப்படி ஆஸ்ட்ரிச்சும் ஜீப்ராவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணதுல, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா சிம்பியாசிஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மட்டும் இல்லைங்க, ஆறறிவு இல்லாத விலங்குகள் கூட ஒன்னுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுதுங்கிறத இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது.